சமூகம் ஐயா சமூகம் எங்கடா போன நீங்க கொஞ்சம் பொறுமையா போங்கயா அப்பதான் எனக்கு என்ட்ரி கொடுக்க கரெக்டா இருக்கும் சரி 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 எல்லாரும் என்ட்ரிலே குறியா நிக்கிறீங்களே இப்படி அதுல என்னதான் இருக்குதோ நீங்க போட்டா மட்டும் போதுமா நீ போடணுமா குடு கொஞ்சமா உனக்கு வேணும் சொல்லுமா ஒண்ணு ரெண்டு கூட சொல்லு நாங்க பொறுமையா நின்று கேட்டுட்டு தான் போவோம் வேலை ஒண்ணும் இல்ல ஒரு பிராத இருக்கியா பிராதா எந்த பிராதா இருந்தாலும் நடு ரோட்ல ஓட்டு சொல்லாத நேரம் பஞ்சாயத்து கூட்டத்துக்கு வந்துரு சமூகம் வண்டி ஓடுறா ஐயா இங்க யாரும் வண்டி நிப்பாடலையா அடிக்கடி அப்படித்தான் சொல்லுவேன் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடியே வா ஒரு பிராந்த் இருக்கியா ஐயா ஒரு பரந்த இருக்கு ஐயா ஒரு பிராந்த் இருக்கு சமூகம் பிராந்த் கொடுத்தவங்களை கூப்பிடு இனிமேதான் வராங்க இனிமேதான் வருவாங்களா என்னடா இது நாட்டாம நம்மளே இப்படி ஆளுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கோம் பிராந்த் கொடுத்தவங்க என்ன வீட்டுல இருக்காங்களா தண்ணி ஓடுறா கோவம் வருதோ அடுத்த வார கல்யாணம் இருக்குன்னு உனக்காவும் தங்கச்சிக்கா நடத்தி வச்சிருக்கோம் எந்த கல்யாணத்துல ஒரு பிராதமே வரலையே நீ மட்டும் ஒரு பிராதம் கொண்டு வந்திருக்க எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் 25 அதெல்லாம் வெளியூருங்கய்யா வெளியூரா இருந்தா என்ன சம்பவம் தேடி வரலையா தேடி எல்லாம் வரமாட்டாங்க நீவே தேடி கூட்டிட்டு வந்துருவ போல இருக்கே உன் பிராதி என்னன்னு உங்க அம்மா உங்க ஐயா எல்லாரும் சொல்லிட்டாங்கம்மா நீ எதுவும் கவலைப்படாத ஒண்ணு புருஷ வீட்டுல வாழ வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்புமா நான் வாழ்றதே வாழாததே எல்லாம் சொல்லாதம்மா நீ என்ன சொன்னாலும் சரி உன் புருஷன் கூட உன்னை வாழ வச்சு எங்களுடைய நீதி நேர்மை நியாயம் எல்லாத்தையும் நான் நிலநாட்டணும்டா என்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க இந்த பாரு சமூகம் எங்க ஐயா எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நீதிடா நேர்மைடா என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கோம் நம்ம தான் பஞ்சாயத்து பண்ணணும் எனக்கு தீர்ப்பு சொல்லுங்க சமூக ஐயா நீங்களாவது சொல்லுங்க நான் சொல்றேன் தீர்ப்பு உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை எங்க அப்பா உங்க வீட்டுல வேலை பார்த்தே கழிப்பாரு சமூகம் என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்ட அப்புறம் நீங்க தானே வேலை பாக்கணும் அது நீ போக கூடாதா
எனக்கு வாலிப வயசு இல்லையா ஐயா, உங்க தீர்ப்பு கொஞ்சம் மாத்தி வைக்க முடியாது. அவர் கேக்குற சாப்பாடெல்லாம் எங்களால சமைச்சு போட முடியாதுயா. நாங்க கூழோ கஞ்சியோ குடிச்சு போட்டு இருக்கிறோம் ஐயா. நீங்க பெரிய பெரிய சாப்பாடா கேப்பீங்க, எங்க பாவப்பட்ட வீட்டுல வந்து கேப்பீங்க. எனக்கு இவர் வேண்டாம் ஐயா. அதே உங்களுக்கு கஞ்சி போதுமா, அதே இவரே சாப்பிட்டு சமைச்சுப்பாங்க. ஐயோ ஐயா, அப்படின்னா ரொம்ப நன்றியா. என்ன எத்தனை வயசு வரையா இருப்பாரு? 60 வயசு வரைக்கும் இருப்பான். நேத்தே 59 முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 வருஷத்துக்கு நான் வேலை பார்க்கணுமா? என்னடா சம்பவம் தீர்ப்பு சொல்ற? ஒரு நேர்மையான ஒரு நாட்டாம பக்கத்துல இருந்து கத்துக்கிட்டு இப்படி அவர் தீர்ப்பு சொல்லுவாங்க? உனக்கு நியாயம் இல்லையாடா, ஒரு நீதி வேண்டாமாடா? அப்பான்றனால பொறுத்து போறேன், இல்லன்னா எப்போ ஓடி போயிருப்பேன். உன் பிராத கொண்டு வந்துட்டு எங்க குடும்பத்தை பிரிச்சுட்டீல்ல நீனு. உனக்கு நான் நகையை கலட்டி கலட்டி கொடுத்ததுக்கு நீ காட்டு நன்றி விசுவாசமா? இது நல்ல நகையை கலட்டி கொடுத்தா நாங்க ஏன் கலட்ட போறோம்? நீங்க கலட்டி கொடுத்ததால கௌரிங்க நகை ஆகி போச்சே ஐயா. தீர்மா முடிஞ்சிருச்சு, பஞ்சாயத்து முடிஞ்சதுல சமூகம். ஐயா தீர்ப்பு சொல்லவே இல்லையே. அதெல்லாம் சொல்லியாச்சு சொல்லியாச்சு, கிளம்புமா. ஐயா என் தீர்ப்புக்கு ஒரு வழி சொல்லுங்கய்யா. பொறுமா கொஞ்சம் நேரம் ஐயா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாடி எந்திரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயா நான் சொல்றது கேளுங்கய்யா. ஐயா ஐயா என்ன பகுதி போயிட்டு.